எனக்கு ஒரு விதமான கண்டிஷன் இருக்கு. சீக்கிரம் கோவம் வந்துரும். டூரட்ஸ் மாதிரியா? அதை விட ஒரு படி மேல. ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ அடுத்து என்னடா வீடியோ போடலாமேனு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கமா உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு மூவி ஃபுல்லாவே பெண்கள் மட்டுமே மெயினான கேரக்டர்ஸ் தான் எப்படி இருக்கும், அவங்களே மூவி ஃபுல்லாவே ஆக்ஷன் சீன்ஸ் காமெடி சீன்ஸ் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாத்துலயுமே பெண்கள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா மெயினாவே படத்துல இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமாவது நம்ம சேனலுக்கு ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே நாமளே நினைச்சிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் எப்பயும் போல மூவிஸ் லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் தந்திருக்கும். ஸோ நீங்க அதுல கூட ஈஸியா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் வீடியோ பாருங்க. ஒரு பயங்கரமான வைரஸ்னால பாதி மக்கள் எல்லாமே அழிஞ்சிடறாங்க. அதுல இருந்து தப்பிச்ச பாதி மக்கள் மட்டும் ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த சிட்டியை பத்தின ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சிருப்பான். அவனை கொல்றதுக்கோசரம் நம்ம ஹீரோயின் அனுப்புறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பத்தின ஒரு பயங்கரமான அசாசினா இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கொல்ல போற டார்கெட் ஒரு சில காரணத்தினால விட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இதுக்கப்புறமேட்டு படத்துல என்னென்ன நடக்குதுங்க இந்த மூவியோட ஸ்டோரி. சோ இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்பர்
நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ் இருக்கு ஜோல்ட். 2021 வந்த ஆக்சன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb ல இருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி வைஸ் என்ன பாத்தீங்கன்னா, மெயினா எல்லா மூவிஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ தான் பயங்கரமா ஆங்கிரி ஆகி எல்லா வில்லன்ஸுமே பொழந்து கட்டுவாரு. ஆனா இந்த மூவில கொஞ்சம் டிஃபரெண்ட் கான்செப்டா எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கு. அவங்களால அவங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கோபம் வந்தா யாருன்னு பார்க்காம அடி பொழந்து எடுத்துருவாங்க. சோ அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கோசம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் ஒருத்தனை பார்த்து லைட்டா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் அடுத்த நாள் யாரோ சுட்டு கொண்டுறாங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை யாரு கொண்டாங்கிறது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் போறாங்க. இதுக்கப்புறமே படத்துல என்னென்ன நடக்குது இந்த மூவியோட ஸ்டோரியே மெயினா கிளைமேக்ஸ் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. பிளஸ் ஆக்சன் சீன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கு. சோ அதனால இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. நம்பர் லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கு சகர் பஞ்ச். 2011 வந்த ஆக்சன் ஃபேண்டசியான மூவி வித் IMDb ல 6.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஸ்டெப் ஃபாதர் சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறான். அதே சமயம் இந்த ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் கிடையாது. அங்க வர பொண்ணுங்களை வச்சு வேற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோன் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. சோ அங்க இருக்க பொண்ணுங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அங்க ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க பிளான் சக்சஸ் ஆகி அந்த இடத்த விட்டு தப்பிச்சாங்களே இல்லைங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரி. மீனா படத்துல விசுவல் எஃபெக்ட்ங்கிறத சூப்பராக பண்ணிருக்காங்க. பிளஸ் ஃபீமேல் ஆக்சன் சீன் சொல்லவே தேவையில்ல. சோ அதனால இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு தி ஹங்கர் கேம்ஸ். சோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா டோட்டலா 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. அதே சமயம் ஒரு ஆக்சன் அட்வென்ச்சரான மூவினே சொல்லலாம். அதே சமயம் நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ் இதுல ஹீரோனா ப்ளே பண்ணிருக்காங்க. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தறலாம். ஹங்கர் கேம் ஒரு டிஃபரண்டான கேம் நடத்துறாங்க. சோ ஒவ்வொரு சிட்டில இருக்க ஒவ்வொருத்தரையும் செலக்ட் ஆக கூட்டிட்டு வந்து சோ அப்படிதான் நம்ம ஹீரோன அந்த கேம் குள்ள மாட்டிக்கிறாங்க. அதுவும் கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரி தான். இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு யார் கடைசியா உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். சோ நம்ம ஹீரோன பார்த்தீங்கன்னா கேமுக்கு போறது மூலமா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லவ் பண்ணுவாங்க. அதே சமயம் கேம் குள்ள இருக்குள்ள இன்னொரு ஆப்போனண்ட் பார்த்து அவரை பிடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமே நம்ம ஹீரோன் யார் கூட சேர்றாங்க. அதே சமயம் மூவில ஆக்சன் சீன்ஸ் அவுட்டும் அட்வென்ச்சர் சீன்ஸ் அவுட்டும் செம சூப்பராக காட்டியிருக்காங்க. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. 4 பாட்டுமே தமிழ் டப்ல இருக்கு. நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது அட்டாமிக் பிளாண்ட். 2017 வந்த ஆக்சன் த்ரில்லரான மூவி வித் IMDb ல 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா MI6 ல ஒரு ஸ்பை ஏஜென்டா இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் வருது. பெர்லின்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கோசம் நம்ம ஹீரோயின் பெர்லினுக்கு போறாங்க. சோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட லவர் அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருப்பாரு. அதுவும் இல்லாம அங்கேயே அவர் இறந்திருப்பாரு. அந்த லிஸ்ட் எடுக்க விடாம பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட் எடுக்க எப்படி எல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத நல்ல ஒரு சூப்பரான ஆக்சன் பேக்க காட்டிருக்காங்க. பிளஸ் படத்துல அப்படி இப்படி கொஞ்சம் 18+ சீன்ஸ்ல வரதனால கொஞ்சம் தனியாவே போய் பாருங்க. மத்தபடி மூவியோட ஆக்சன் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ அதுவும் இல்லாம இந்த மூவி இப்பதான் ரீசெண்டா தமிழ் டப் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம என்ன எந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ் போலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல சொன்னதுல உங்க ஃபேவரட்ங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரியான டிஃபரெண்ட் கேட்டகரிஸான வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருப்போம். அதனால நீங்க மிஸ் பண்ணாத நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து பாக்குறேன்.